அதுக்கப்புறம் சேகர் அஞ்சலி என்ன சொல்லியிருக்காங்க, அன்பு அம்மா நலமா அப்பா நலமா இருக்காங்களா, நல்லா இருக்காங்க. நாங்கள் ரெண்டு பேரும் கொரோனாலேருந்து தப்பிச்சு இப்போ 3 மாதம் முடிய போகுது. ஓகே, ஸோ வேக்சின் போடணுமா போட வேண்டாமான்ட்டு இன்னும் நாங்கள் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கோம், அதை சீக்கிரமாக நிறைவேற்றுவோம். ஓகே, அதுக்கப்புறம் ஆறுமுகம் நேகா என்ன சொல்கிறாங்க, வெல் எக்ஸ்பிளனேஷன் சொல்கிறாங்க மஸ்குலைனிட்டிக்கு. அதுக்கப்புறம் குட் மார்னிங் மேடம், வாட்சிங் திஸ் வீடியோ இஸ் வெரி மோட்டிவேட்டிங், தேங்க்யூ சொல்லியிருக்காங்க ஜெயா மேம். அதுக்கப்புறம் ரெஜி எக்ஸலன்ட் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அம்மா என் பொண்ணுக்கு இங்கிலீஷ் தான் பிடிக்கும், அதனால் பிஏ இங்கிலீஷ் படிக்கணும்னு சொல்லியிருக்கேன் ரிஷ்வானா சொல்லியிருக்காங்க. ஓகே, வெரி குட். அவங்கவுங்க பிள்ளைகளுடைய ஆசையை பார்த்து அந்த அவங்களுடைய எதில் அவங்க ஆசைப்படுறாங்களோ அதில் படிக்க வைக்கிறது நல்லது. அதுக்கப்புறம் நிவாஷினி ஒண்டர்ஃபுல்னு சொல்லியிருக்காங்க. ஐபு ஜுபீர் ஜுபேர் சொல்லியிருக்காங்க, சரி ஓகே. அதுக்கப்புறம் கேன் அ ஹோமோ செக்ஷுவல் சேஞ்ச் இன் டு அ ஹெட்ரோ செக்ஷுவல், ஆமாம் சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு நான் போட்டிருந்தேன். அதுக்கு ரகு ஸ்ப்ரிங் பூட்ஸ் அப்படின்னு ஒருத்தங்க, பி ஹாப்பி தட் யூ போஸ்டட் திஸ் வீடியோ 2 இயர்ஸ் அகோ நாட் நவ், பிகாஸ் இஃப் யூ ஹவ் போஸ்டட் இட் நவ் யூ வில் பி லிட்ரலி அரெஸ்டட். சாரி, நான் இன்னும் அரெஸ்ட் ஆகலை. ஓகே, அப்படிலாம் ஆசைப்படாதீங்க. ஸோ ஃபார் யுவர் சேஃப்டி, ஸோ ஃபார் யுவர் சேஃப்டி ரிமூவ் திஸ் வீடியோ, நான் ரிமூவ் பண்ண போகிறது இல்லை. ஓகே, டைம் சேஞ்சிங் இன் அ குட் வே ஃபார் எல்ஜிபிடி பீப்புள். எஸ், ஐ ரெஸ்பெக்ட் எல்ஜிபிடி பீப்புள், லெஸ்பியன்ஸ், ஓகே, கே பீப்புள், பைசெக்ஷுவல்ஸ் அண்ட் டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் என்னோட வேலை பார்க்குறாங்க. என்னுடைய ஆர்கனைசேஷனில் எனக்கு தோளுக்கு தோள் நிகராக நின்று ஒரு நாளும் டிஸ்கிரிமினேட் பண்ணுறதில்ல. ஓகே, ஐ ரெஸ்பெக்ட் தம், ஐ லவ் தம். ஓகே, சரி. அதுக்கப்புறம் நாவலிஸ்டிக் அவங்க என்ன சொல்கிறாங்க, மேடம் ஐ யூஸ் டு வாட்ச் லிசன் டு ஆல் யுவர் வீடியோஸ் ரீசன்ட்லி, ஐ யூஸ் டு ஹவ் பேனிக் அட்டாக் மோஸ்ட்லி டியூரிங் நைட் டைம், அட் தட் டைம் ஐ ஃபீல் வெரி ரெஸ்ட்லெஸ் அண்ட் வில் ரோம் ஹியர் அண்ட் தேர், தென் வில் கோ நியர் பூஜா ரூம் அண்ட் அப்ளை விபூதி, இட் வில் டேக் அட்லீஸ்ட் 15 to 20 minutes டு கம் பேக் டு நார்மல், மேடம் டியூ டு திஸ் ஐ வாஸ் ஆல்சோ அஃப்ரைட் டு டேக் கோவிட் வேக்சின், டு அவாய்ட் வேக்சினேஷன் ஸ்கேர் கேன் ஐ அப்ளை ஸ்லீப்பிங் டேப்லெட் ஆஃப்டர் டேக்கிங் வேக்சின், கேன் ஐ யூஸ் மெலட்டோனின் டேப்லெட் ஆஃப்டர் கோவிட் வேக்சினேஷன், கைண்ட்லி அட்வைஸ். எஸ், உங்களுக்கு ரொம்ப பதட்டமாக இருந்துச்சுன்னா வேக்சினுக்கு முன்னாலேயோ வேக்சின் சாப்பிட்ற எடுத்ததுக்கு அப்புறமோ நீங்கள் வந்து ஆல்ப்ரோசோலம் எடுத்துக்கிடலாம், 0.25 சாப்பிடுங்க. ஓகே, அதை பழக்கமாக்காதீங்க. ஓகே, தேவைப்படும் போது யூஸ் பண்ணிக்கலாம். கேன் ஐ யூஸ் மெலட்டோனின் டேப்லெட் ஆஃப்டர் கோவிட் வேக்சின், மெலட்டோனுன்னு அது ஒரு ஹார்மோன் டேப்லெட், ஸோ அதை சிஸ்டமேட்டிக்காக டெய்லி நீங்கள் சாப்பிட்டா தான் அதோடைய எஃபெக்ட் வரும். அது ஒரு நாள் சாப்பிட்ட உடனே அன்னைக்கு தூக்கம் வரும், இன்னும் அப்படி இருக்காது. ஓகே, ஸோ கைண்ட்லி அட்வைஸ் கேட்டிருக்காங்க. ஸோ நாவலிஸ்டிக்கு இந்த பதில் சொல்கிறேன், பேனிக் அட்டாக் இருக்குது, நைட் டைமில் இருக்குது அப்படின்னா நான் போகிறேன் பூஜை ரூமில் போய் அப்படியே ஒரு 20 நிமிஷம் 30 நிமிஷம் நடக்கிறேன், பூஜை ரூமில் போய் விபூதி போட்டுக்கிறேன், அதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் நடங்குது. என்னது அப்படின்னா நைட்டு சாப்பிட்றத சீக்கிரம் சாப்பிட்ருங்க, ஹார்ட் படபடன்ட்டு இருக்கா, பேனிக் அட்டாக் இருக்கா, சாப்பிட்றத சீக்கிரம் சாப்பிடுங்க, 6 மணிக்கு மேலே சாப்பிடாதீங்க, ஈவினிங் காஃபி டீ குடிக்காதீங்க, வயிறை குளிர வைங்க, நீங்கள் அந்த சாயங்காலம் கொஞ்சம் மெல்ல வாக்கிங் போய் மெல்ல கொஞ்சம் அப்படி வெளியே போய் இல்லை கார்டனிங் அப்படி முதலிய வேலைகளில் ஈடுபட்டால் நல்லது. ஓகே, ஸோ நைட்டு நீங்கள் நல்லா சாப்பிட்டீங்கன்னு வைங்க, சாப்பிட்டுட்டு படுத்தீங்கன்னு வைங்க, அந்த ஃபுல் ஸ்டமக் வந்து எப்பவும் இப்படி தான் இருக்கும், சாப்பிட விரிவு கொடுக்கும். இந்த ஃபுல் ஸ்டமக்கு எதுக்கு இருக்குது, ஹார்ட்டுக்கு கீழே ஸ்டமக் இருக்குது. ஸோ நீங்கள் சாப்பிட்டுட்டு நீங்கள் படுத்தீங்கன்னா ஃபுல் ஸ்டமக் போய் ஹார்ட்டை தொடும், ஹார்ட் அமுக்கும், ஸோ படபடப்பு ஈஸியாக வரும். மத்தியானம் நிறைய பேருக்கு படபடப்பு வரும், சாப்பிட்டுட்டு படுத்த மேடம் படபடப்படான்னு அடிச்சுது, அதனால் நான் சாப்பிட்டுட்டு தூங்கவே மாட்டேன், உடனே எழும்பிடுவேன். எஸ், சாப்பிட்ட உடனே படுக்கக்கூடாது, ஆஃப்டர் சப்பர் வாக் எ லிட்டில் அப்படிம்பாங்க. ஓகே, ஸோ நீங்கள் அதை தன்னால் செய்கிறீங்க, நீங்கள் வந்து உங்களுக்கு படபடப்பு வருது எழும்புறீங்க, அங்கங்கே அங்கங்கே நடக்கிறீங்க, பூஜை ரூமில் போய் நீங்கள் விபூதி வைக்கிறது உங்களுக்கு மனசுக்கு ஒரு தெம்பு கொடுக்கும். ஓகே, ஸோ சாப்பிட்ட உடனே படுக்காதீங்க, சீக்கிரமாக சாப்பிட்டு முடிச்சுங்க, இந்த பேனிக் அட்டாக் அப்படி நிப்பாட்டிடலாம். உங்களுக்கு வயிறு தான் ப்ராப்ளம் அப்படின்னா இந்த உணவுகள் ஃபர்மெண்டட் ஃபுட்ஸ் நல்லா சாப்பிடுங்க. ஓகே, தயிர் பழைய சாதங்கள் போன்ற ஃபர்மெண்டட் ஃபுட்ஸ் நல்லா சாப்பிடுங்க.
ஓகே சரி. அதுக்கப்புறம் ரசிகன் என்ன சொல்கிறாங்க, ஹாய் அம்மா வணக்கம், ஹவ் ஆர் யூ, ஹாப்பி டு வாட்ச் யுவர் வீடியோஸ் ஆல்வேஸ், எவ்ரிடே ஐ எண்ட் மை வீடியோ மை டே வித் யுவர் வீடியோஸ் அண்ட் எ ஸ்மால் ப்ரேயர் வித் ஹோப். எஸ் ப்ரேயர் பண்ணோம்னா ஹோப்போட ப்ரேயர் பண்ணோம், எங்கே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ரே பண்ணக்கூடாது, நிச்சயமாக நடக்கும் அப்படிங்கிற ஹோப்போட. Nowadays, I am sharing your videos not only to my circle. I suggest videos, titles to everyone, depends on their issues, to create healthy society around me. Thank you. Thank you. அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு இது இருக்குது, ஒரு கன்சர்ன் இருக்குது, கூட வாழ்கிற சக மனிதர் மேல். கம்ப்ளீட் மென்டல் ஸ்ட்ரென்த் த்ரூ யுவர் வீடியோஸ் ஆல்வேஸ் லைக் குருஸ், பேரண்ட்ஸ், வெல்விஷர்ஸ் எக்ஸெட்ரா. ஐ கேன் ப்ரவுட்லி சே தட் ஐ ஆம் யுவர் ஃபேன். ஐ எம் ஸ்ரீராம். ஓ சுந்தரி சன், ஓகே ஓகே ஸ்ரீராம். Okay, so hope you remember me. I was like hopeless when I heard that you were in corona for the third time. Literally, I prayed a lot and was hoping for you to come back like Tala Dhoni. Thank God, I'm happy now. Fine. Amma, what you said about parents' greed and fear on kids' academic is also said beautifully in Tala Ajit says Viswasam. ஸோ விஸ்வாசம் மூவி, அஜித் சார் சொல்வார், குழந்தைகள் நம்ம மூலமாக தான் இந்த உலகத்துக்கு வர்றாங்களே தவிர நம்ம பேர் ஆசைகளை இல்லைன்னு அழகாக, நம்ம பேர் ஆசைகளுக்காக அல்லன்னு அழகாக டயலாக் சொல்லும்போது என் கண்ணில் கண்ணீர் வந்தது. ஆமாம், நிறைய பேர் இப்படி பேரண்ட்ஸுடைய பேராசைகளுக்கும் க்ரீட் அண்ட் ஃபியருக்கு உள்ளாக்கப்பட்டு, நாங்கள் தான் படிக்கலப்பா, நீ எப்படியாவது படிச்சிருப்பா, அப்படியெல்லாம் அவங்களை இமோஷனல் பிளாக்மெயில் பண்ணி, இல்லை நீ, நான் டாக்டர், நம்ம குடும்பத்தில் எல்லாரும் படிச்சிருக்கோம், நீயும் படிக்கணும், இந்த ஆஸ்பத்திரி இவ்வளோ பெரிய கோடிக்கணக்கில் ஆஸ்பத்திரி கட்டி வச்சுருக்கோம், நீ டாக்டர் ஆகலைன்னா என்ன செய்ய முடியும் அப்படின்ட்டு வேண்டாதவர்களை மனதை புண்படுத்தாதீங்க. சின்ன பிள்ளைகளுக்கு மேலே நமக்கு ரொம்ப ரைட்ஸ் கிடையாது. ஓகே, ஸோ அதை அவர் உணர்ந்துருக்காரு, தல அஜித்து சொல்லியிருக்காரு. ஓகே ரசிகன், ஓகே ஸ்ரீராம், ஒரு சிறந்த மனிதர். ஓகே, ஸோ தேங்க்யூ தேங்க்யூ. சரி, அதுக்கப்புறம் நான் அஸ்வகந்தா ரசிகன் தான் சொல்கிறாங்க ஸ்ரீராம். ஓகே, நான் அஸ்வகந்தா, ஹிமாலயா ட்ரக் கம்பெனி வந்து ஒரு ரொம்ப நாள்பட்ட கம்பெனி. ஸோ அது ஒரு நல்ல ஒரு எஸ்டாப்ளிஷ்டு, வெல் ரெஸ்பெக்டட் கம்பெனி. நானும் ஹிமாலயன் ட்ரக்ஸ் யூஸ் பண்ணுவேன், அஸ்வகந்தா நானும் சாப்பிடுவேன். ஓகே, ஸோ டு ஸ்லீப் வெல் இன் நைட் பிகாஸ் ஆஃப் ஆங்ஸைட்டி ப்ராப்ளம், ஹவு லாங் கேன் ஐ யூஸ் இட்? ஸோ இப்படிப்பட்ட நான் கொடுக்குற விட்டமின்ஸ், நான் கொடுக்குற மினரல்ஸ், அது மாதிரி இந்த அஸ்வகந்தா, இதுக்கெல்லாம் இத்தனை நாள் சாப்பிடணும், இப்போ நிப்பாட்டணுன்ட்டுலாம் இல்லை. ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு தோணும் போதெல்லாம் சாப்பிட்டுக்கலாம், அது உங்களுக்கு நல்லா இருந்துச்சுன்னா சாப்பிட்டுக்கலாம், அதை பார்த்து கண்ணில் படும்படி வச்சுக்கோங்க. அதை வந்து ரெகுலராக இப்படி தான் சாப்பிடுவேன்னு மனசுக்கு எந்த கட்டுப்பாடும் போடாதீங்க. அதை பார்க்கும்போது உங்கள் கண்ணில் சில வேளை தன்னால் படும், சில வேளை உங்கள் கண் அதில் பட்டாலும் இக்னோர் பண்ணிடுவீங்க. ஸோ உங்களுடைய உள் உணர்வுக்கு மதிப்பு கொடுத்து எப்போல்லாம் நீங்கள் சாப்பிடணும்னு தோணுதோ அப்போ சாப்பிடுங்க, இல்லைன்னா விட்டுறலாம் அதை. ஓகே, ஸோ இவ்வளோ நாள் தான் சாப்பிடணுன்ட்டு இல்லை, அதை வைத்து சாப்பிடலாம். ஓகே சரி.